ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசையமைப்பாளர் அம்ரிஷ், அதாவது இவர் பழம்பெரும் நடிகை ஜெயசித்ரா அவரோட மகனும் கூட. இவர் பல வெற்றி படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, அதாவது சார்லி சாப்ளின் 2, பாஸ்கர் ஒரு ராஸ்கல், மொட்டை சிவா, கெட்ட சிவா, கர்ஜனை அப்படிங்கிற படத்துக்கெலாம் இசையமைத்து பிரபலமானவருங்க. இவர் போயஸ் கார்டனில் இருக்க தன்னோட வீட்டில் நேற்று இருந்துட்டு இருக்கும்போது குற்றப்பிரிவு போலீஸாரால் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டாராங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ஜெயசித்ரா கமிஷனர் ஆஃபீஸ் சென்று விசாரிச்சும் போது தான் தெரிஞ்சது, இசையமைப்பாளர் அம்ரிஷ் வந்து வலசர வாக்கத்தை சேர்ந்த நெடுமாறன் அப்படிங்கிறவர்கிட்ட இரிடியம் அப்படிங்கிற மெட்டலை 26 கோடி ரூபாய்க்கு விற்றதாகவும், அது வெளிநாடுகளில் ரொம்ப நல்லவே மதிப்பு போகும் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணதாக புகார் அளிச்சிருக்காரு. இப்போ அந்த இரிடியம் போலி அப்படின்னு நெடுமாறன் கொடுத்த புகாரின் பேரில் தான் இசையமைப்பாளர் அம்ரிஷை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நடிகை ஜெயசித்ரா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தன்னோட மகனை வந்து வெளியே கொண்டு வர முடியலங்க. எந்த முயற்சியும் பலனளிக்காத நிலையில் வந்து ஜெயசித்ரா ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியிருக்காங்க. இது ரொம்பவே சினிமா வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த மாதிரி உடனுக்குடன் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் கீசா வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.